உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், எதுக்கு இப்ப ரூம்க்குள்ள வந்து கதவை லாக் பண்ற? என்னயா இது? இப்ப இதுவா முக்கியம்? கதவு லாக்கா இருந்தா அது தப்பு இல்லையா? ஆனா மனுஷங்க மனசுக்குள்ள லாக்கு போடவே கூடாது, தெரியும்ல? இங்க பாரு, நானே அவசரத்துல போயிட்டு இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாம போயிடு. யோ, என்னயா நீ? எப்ப பார்த்தாலும் ஏதோ சட்டில போட்ட பாப்கார்ன் கணக்கா சடபுடா சடபுடான்னு வெச்சனே இருக்கற, ஏதோ எண்ணெயில போட்ட கடுகு கணக்கா படபடன்னு பொரிஞ்சு உள்ற. என்னயா உனக்கு, என்னதா பிரச்சனை? இங்க பாரு, நீ எதுவும் பேசாத உன்னை கொன்றுவன். கொண்ண முத கதவு தர. தரக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? ஏய், சொன்னா கேளு. கேக்குறயா? பாப்பா கிளம்பு சொல்ல நீ படுற பாடு இருக்குதே, இத பாக்க பாக்க என் மனசே தாங்க மாட்டேந்தியா. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கும் பொம்மி அக்காக்கும் இல்லாம போன குழந்தைய ஏன் நமக்கு பொறுக்க வைக்க ட்ரை பண்ண கூடாது? என்ன சொல்ற? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? எந்த நேரத்துல என்ன பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? முதல்ல தள்ளு, கதவு தோற. என்னயா நீ? ஒரு நாள் ஆச்சும் நான் இப்படி உன்னாண்ட கோச்சிருப்பனா? இந்த பாரு, நீ மட்டும் என்ன பார்த்து கத்துற கத்த அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் கத்தி பாரு, அப்ப தெரியும் நீ பேசுறது எம்மா கேவலமா இருக்குதுன்னு. அப்படியே அந்த கண்ணாடிய வச்சிரும், தெரியுமா? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் கோவமாலாம் சொல்லல, தயவு செஞ்சு கதவை தோற. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ போ. என்னத்துக்கோசரம் எப்ப பார்த்தாலும் நீ என்னண்ட கோச்சினே இருக்கிற? இனிமே கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பால இங்க இருந்து போ. இங்க பாரு, என்ன கோவப்பட கூடாதா? இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா எப்படி கோவப்படாம இருக்கிறது? உன்னு யோ, என்னயா இப்படி தள்ளி விடுற? பேசாம இரு, இல்ல உன சாவடிச்சிருவேன். பாப்பா வேற மூஞ்சிய சீரியஸா வச்சுக்கின்னு தாடிகாரனா உட்றாத உட்றாதன்னுச்சு. இவன் என்னடான்னா இப்ப இப்படி பூட்டு போயிட்டானே. யோ, பாப்பா கேட்டா நான் என்னன்னு சொல்றது? யோ, இப்ப என்ன பண்றது கடவுளே? அம்மா, என் போன் எங்க இது? நீ சொன்னது நிஜம், நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஏய், எப்படி வந்த? டென்ஷன் ஆகாத, சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ டென்ஷன் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அனாவசியமா ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ற? ஹே, உனக்கு என்ன மரியாதை? ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம ஏமாத்திட்டு போனவதான நீ? ஆமா, நீ யாரு? நீ சொல்றத நான் எதுக்கு நம்பணும்? ஏய், நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? அதுவும் யார் கண்ணிலயும் படாம? வீட்டுல இருக்க யார் கண்ணிலயும் படாம ஏமாத்திட்டு வந்திருக்க? இல்ல, நீ ஏதோ மாயாஜாலம் பண்ற, அத நான் நம்பவே மாட்டேன். நீ யாருன்னு தெரியாதப்பவே தர்ஷினிய தன்னோட ப்ரொஃபசர்னு சொல்ல வச்சவ. அப்ப நீ எவ்வளவு பெரிய கேடித்தனம் பண்ற ஆளு? பேசு சித்தார்த், இன்னும் பேசு. ஏன் நிறுத்திட்ட? என்ன இப்படி வாய்ச்சாலம் பண்ணா நான் பயந்துருவனா? நான் எதையும் கேக்கறதுக்கு தயாரா இல்ல. முதல்ல நீ இருந்து கிளம்பு, அத சொல்லதான் நான் இங்க வந்தேன். இப்ப நீயா கிளம்புறியா, இல்ல உன் கழுத்தை புடிச்சு நானே வெளியே தள்ளவா? என்ன வெளியே அனுப்புறது இருக்கட்டும், இங்க வந்திருக்கிற லட்சுமியம்மா யாருன்னு தெரியுமா?
அமைதியாயிட்ட, பேசிக்கிட்டே இருந்த, இப்ப பேச்சே காணோம். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவங்க பாப்பாவோட பாட்டி. இங்க பாரு, இங்க வந்திருக்கிற லட்சுமி அம்மாவா இருக்கட்டும், நீ பாப்பா பாப்பான்னு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கியே, அந்த பாப்பாவாகட்டும், அவங்க ரெண்டு பேரும் யாரு, அவங்களுக்குள்ள என்ன உறவு, அவங்க உனக்கு என்ன உறவு, இதெல்லாம் தெரியுமா? இங்க பாரு, எனக்கு எதுவும் தெரிய வேண்டியது இல்ல. முதல்ல நீ கிளம்பு, நீ சொல்றது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும். முதல்ல நீ கிளம்பு. நிறுத்து. லட்சுமி அம்மா யாருன்னு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, உன்னோட அம்மா. பொய்யி இல்ல இல்லம்மா, என்னை பொய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நீ போ, முதலிங்கிறது போ. அது உங்க அம்மா தான். அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு எதுக்கு வந்திருக்காங்க சொல்றேன். நீ பாப்பா பாப்பான்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே, அது வேற யாரும் இல்ல, அது உன்னோட சொந்த மக தான். அவ கர்ப்பமா இருந்தான்னு உனக்கு தெரிய வந்துச்சுல்ல, அத நம்பு. நல்ல, அப்ப நான் சொல்றதையும் நம்பு. பொம்மி வயித்துல கருவா இருந்த குழந்தைதான் உன்னையும் உன் வீட்டுல இருக்கிறவங்களையும் காப்பாத்துறதுக்காக சில பிரயத்தனங்களை பண்ணி உருவெடுத்து இங்க வந்திருக்கு. நான் நம்ப மாட்டேன், சத்தியமான நம்பவே மாட்டேன். சித்தார்த், சில உண்மைகள் இப்படிதான் நம்மள ரொம்ப பயப்படுத்தும், காயப்படுத்தும். ஆனா அது உண்மைதான் தெரிய வரும்போது அப்பதான் நான் உனக்கு சொன்னதோட வீரியம் தெரியும். சூரிய கிரகணம் ஏற்பட்டதும் இந்த வீட்டை விட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அதுக்காக தான் அவங்க இத்தனை அவசரமா கிளம்புறாங்க. இப்ப மட்டும் நீ அவங்களை கிளம்ப விட்டா அதுக்கப்புறம் உன் குழந்தைய நீ எப்பவுமே பார்க்க முடியாது. நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. அப்படியா? ஏன் முன்னால வந்து நில்லு. ஏன் இருக்கு சொல்ற, நில்லு. அப்பதான் அவங்க யாரு என்னன்னு உனக்கு காமிச்சு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன், விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.